அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதம். தேவ அபிஷேகம் சிம்சோன் மத்தியில் இறங்கும் பொழுது அவன் சாதாரண மனுஷன் பலம் கொண்டவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. சாதாரண பேர்ல எத்தனை பேர், 1000 பேர் வந்தாலும் ஆயுதமே இல்லாம ஒரு சின்ன எலும்பு துண்டு இருந்தா போதும், அதை வச்சு அவன் சமாளிச்சிருவான். ஆனா தினந்தோறும் உன்னை விசேஷமாய் மாற்ற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை விசேஷமாக வெளிப்பட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை ஏற்பட வேண்டும் என்றால், தேவ அபிஷேகம் உன் வாழ்க்கையில இடைப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனாய் மாற்றுவது இந்த அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த அனாயிண்டிங் நடக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவயங்கள ஒருவருக்கு அபிஷேகம் இருந்தது. தேவ அபிஷேகம் இருக்குன்னா நீ ஒண்ணுமே இல்லாத காரியம் கூட நீ செய்கிற காரியத்தை கத்த விசேஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்போம். எடுத்து படிப்போம் மத்தேயு 21:22 வசனத்தை வாசிக்க கேட்போமா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். என் அன்பு ஜனமே, இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கும் வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபம் என்பது நார்மலா நம்ம சொல்ற ஒரு விண்ணப்பமா இல்லாதபடி விசுவாசமுள்ள ஜெபமா இருக்க வேண்டும். எப்படி? எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படி ஜபத்தில் வைக்கும் பொழுது, இவன் தேவன் அதை நிச்சயமாக எனக்கு தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார். ராமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. அதற்கு முதலாவது உங்களுக்கு ஆவியான துணை ஒன்று வேணும். விசுவாசத்தை கிரியை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த விசுவாசம் உனக்குள்ளே கிரியை இருக்கணும்னா நீ முதலாவது தேவனுடைய அனாயிண்டிங் பர்சனாய் மாறணும். அபிஷேகப்படுத்துகிற மனிதனாய் மாறணும். அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும். எல்லார் ஜபங்களும் கேட்கப்படாது, அது தெரிஞ்சுக்கங்க. யார் ஒருவர் நல்ல அனாயிண்டிங்கில் இருக்கிறீங்களோ உன் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். ஏன், எப்படி இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? இப்போ நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் ஜபம் பண்ண நடக்குதில்லை. ஏன் நீங்க ஜெபமா நடக்கல? என்ன வித்தியாசங்கள் இருக்கு? நாங்க மட்டும் நான் இயேசப்பாவை நாங்க குத்தகைக்கு வாங்கி வச்சிருக்கோமா? நீங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வரக்கூடாது, எங்க கிட்டதான் வரணும்னு சொல்லுங்களேன். என்ன காரணமா இருக்கும்? ஒரு சாதாரண மனிதனை விசேஷமாக மாற்றுவது யாரால முடியும்? இந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்க? சாதாரண மனிதனை நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி அலங்காரப்படுத்தி மாத்துவாங்க. அது அந்த அலங்காரம் கலையிற வரையும் தான் என்ன இருக்கும், அந்த விசேஷம் இருக்கும். சில பேருக்கு பணம்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையா நிற்க வைப்பாங்க. அதுவும் அந்த ஒரு நாள் தான். ஆனால் தினந்தோறும் உன்னை விசேஷமாய் மாற்ற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை விசேஷமாக வெளிப்பட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஏற்பட வேண்டும் என்றால், தேவ அபிஷேகம் உன் வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படலை, ஆனால் ஊழியக்காரர்கள் செஞ்ச ஜபத்திற்கு விடுதலை இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்கள் ஜபம் பண்ணாலும் நடக்காது. நாங்கள் ஜபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நான் ஜபிக்கும் பொழுது தேவன் என்னை தொடுவதை முதலாவது நான் உணர முடியும். தேவன் நம்மளை தொடுவதை எப்படி எப்படிலாம் உணர முடியும்? சில நேரங்களில் உன் அறியாமே கண் கலங்கி கொண்டே நிற்கும். தேவ அபிஷேகம், அதுவும் விடுதலையாக்குகிற அபிஷேகம் அந்த இடத்துல உலாவுகிறதுனா உன் கண்கள் கணங்க ஆரம்பிச்சிடும். ஏதோ உன் இருதயம் குமுங்க ஆரம்பிக்கும். உன் அறியாமே உன் கண் கலங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது துக்கத்தினால அல்ல, தேவ அபிஷேகத்தினால ஏற்படுகிற கலக்கம். அது விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சத்தமாக சொல்லுவோமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அதான் தேவன் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வேன்.
வேதத்துல சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். தேவ அபிஷேகம் அவன் எங்கம இருந்ததுன்னா அவன் முடியில இருந்ததுதான். பாத்துங்க, தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில மனிதனை முழுவதும் கத்த நிரப்புவார், சில பேருக்கு முடியில நிரப்புவார், சில பேருக்கு கண்களில் அந்த அபிஷேகம் ஏற்பட ஆரம்பிக்கும், சில பேருக்கு கைகளில் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கொடுப்பார், சில பேர் அவயங்களில் கொடுப்பார், சில பேருக்கு வார்த்தையில் கொடுப்பார். அல்லேலூயா, விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அப்போ சிம்சோனுக்கு எங்க அந்த வல்லமையை கொடுத்திருந்தாரோ, அந்த முடியில வல்லமையை கொடு அவன் அபிஷேகம். அந்த முடியை என்ன பண்ணலாம, பிறந்ததுலேருந்து வெட்டாம சவரன் பண்ண கத்திரிக்கோளே படாதபடி அவன் முடி வச்சிருந்தான். அவனுக்கே தெரியாது அந்த முடியில இருந்த அபிஷேகத்தின் வல்லமை. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம முடியில் இருக்க அபிஷேகம் எப்படிமா இருக்கு, கொட்டினே இருக்கு பாஸ்டர், சீப்பு போட்டால் வந்துனே இருக்கு பாஸ்டர். தேவ அபிஷேகம் உன் முடியில் இருக்குன்னா அந்த முடியின் வல்லமை விசேஷமாக மாறும். அல்லேலூயா, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இதும். தேவ அபிஷேகம் சிம்சோன் மத்தியில் இறங்கும் பொழுது அவன் சாதாரண மனுஷன் பலம் கொண்டவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. சாதாரண பேர்ல எத்தனை பேர், 1000 பேர் வந்தாலும் ஆயுதமே இல்லாம ஒரு சின்ன எலும்பு துண்டு இருந்தா போதும், அதை வச்சு அவன் சமாளிச்சிருவான். அப்ப சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனாய் மாற்றுவது இந்த அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த அனாயிண்டிங் நடக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவயங்கள ஒருவருக்கு அபிஷேகம் இருந்தது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. சொப்பனத்தில் ஒருத்தனுக்கு அபிஷேகம் இருந்தது, யார் இருக்காது சொல்லுங்களேன். வாய் திறக்கலன்னா இந்த வாரம் ஃபுல்லா. சொப்பனத்தில் ஒருத்தருக்கு கத்தர் அபிஷேகம் கொடுத்தார், யாருக்கு, மோசேக்கா, யோசேப்பு. அந்த சொப்பனத்தின் காக்க, நம்ம பார்க்குற சொப்பனெல்லாம் பேய் பிசாசம் வருது, சொப்பனம் வந்தாவே கட 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 கடன்னு அழுதுட்டு இருப்போம். ஆனா சொப்பனத்துல தேவ அபிஷேகம் இருக்குன்னா உன் சொப்பனத்தின் வல்லமை உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. மற்றவங்களையும் விடுதலையாக்கும். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல என்ன இருக்கு, பழைய ஏற்பாடுல யாக்கோபுக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். என்ன அபிஷேகம், தேவன் அனாயிண்டிங் எங்க இருந்தது, அவன் கரங்கள்ல இருந்தது. என்ன பாஸ்டர், யாக்கோபுக்கு அப்படியா, யாக்கோபு என்னென்ன காரியம் செய்யறானா அதெல்லாம் தடைபடாத ஆசீர்வாதமா இருந்தது. அவன் வெட்டின கிணர் இன்னைக்கும் இருக்கு, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவே. அல்லேலூயா. முதல் முதலாய் பூமியில நீர் ஊற்று தோண்டனா தண்ணி இருக்கோடு கண்டுபிடிச்சது யாரு, சயின்டிஸ்ட், யாக்கோபு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவே. ஏன்னா மேல இருந்து தண்ணி வரும், ஆறு தண்ணி வரும், ஊற்று எங்கேயோ வரும்னா. ஆனா வெறும் வட்டாந்தரை நோண்டி உள்ள பார்த்தா உள்ள தண்ணி இருக்கும்னு கண்டுபிடிச்சது யாரு, யாக்கோபு. அதான் ஏசப்பாட்ட வந்து சகோதரி சொல்லும், நீ இந்த தண்ணி எப்படிதம்மா எங்க 30 ஏக்கர் வெட்டின சொல்லுங்களேன் கிணறு. அப்ப ஏசப்பா சொன்னாரு, இந்த கிணறு காட்டிலும் என்கிட்ட இருக்க வல்லமை விசேஷமானது. அல்லேலூயா. இதை பார்த்து அப்புறம் பேசுவோம். இப்போ யாக்கோபுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, அவன் கையிட்டும் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எடுத்துங்க எக்ஸாம்பிள், நீ நான் எடுத்து பாருங்க. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியம்லாம் வாய்க்காதா, ஒரு முறுக்கு சுட்டா கூட ஒழுங்காக, ஒரு அச்சு முறுக்கு ஒழுங்காக வராது. ஒரே மாதிரி முறுக்கு என்ன, ஒரு 10 முறுக்கு சுட்டி காட்டுங்க பார்க்கலாம். ஒரே மாதிரியா 10 முறுக்கு சுட்டு காட்டுங்க, உங்களுக்கு நான் கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் கொடுக்குறேன். ஒரு முறுக்கே ஒழுங்காக சுடமும் இல்லை. சரி வேணாங்க, ஒரு தோசை, ஒரு தோசை 5 தோசை ஒரே மாதிரி சுட்டு கொடுக்குங்க பார்க்கலாம். இன்னைக்கு சுட்ட மாதிரி நாளைக்கு சுட்டு கொடுக்குங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு சுவையாக இருக்க மாதிரி நாளைக்கு சுவையா, இல்லை. காரணம் ஒவ்வொன்றுக்கும் தேவன் கொடுக்குற அபிஷேகம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். தேவ அபிஷேகம் இருக்குன்னா நீ ஒன்றுமே இல்லாத காரியம் கூட நீ செய்கிற காரியத்தை கத்த விசேஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷத்தை கொடுத்தார். நோவாவுக்கு அவன் பேழை செய்வதற்கு உண்டான ஞானத்தையும் அந்த அபிஷேகத்தையும் கத்தர் கொடுத்தார். மக்கள் எல்லாம் காப்பாற்றுகிற அந்த அபிஷேகத்தை கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. மோசேக்கு அபிஷேகம் எங்க இருந்தது சொல்லுங்க, வாய் திறக்கலண்ணா. மோசேக்கு யார குரல் வருது, அவன் கோல்ல கத்தர் கொடுத்தாரு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன்.
உன் வீட்டில் உன் கையில் இருக்கிற நீ கையிட்டு செய்கிற உன் கீ செயின் இருக்கு பார்த்தீங்களா, பீரோ கீ செயின், அதில் ஒரு அபிஷேகம் தான் நகை உள்ள தானாக சேரும். அதனால் பாஸ்டர் கிட்ட எத்தனை வந்து கொடுத்து, பாஸ்டர் இந்த சாவி ஜெபம் பண்ணி கொடுத்தாருன்னா இருக்கிறதும் உன்னையாக போயிடும். அபிஷேகம் யாருக்கு? உங்களுக்கு. அது யார் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்கணும். என்ன அபிஷேகம், எப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கணும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன அபிஷேகம் இருக்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு கத்தட்ட கேட்க முடியாது. அல்லேலூயா. கேட்டா கொடுப்பாரு, ஆனா தேவனே உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருப்பார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை விசேஷமா இருக்கும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனிதன் சாதாரண மனிதனாய் மாறுகிறான். அவன் போய் மலை வலைய போடுறான், மீன் வரல, ஒன்னும் பண்ணல. ராமோடதும் இயேசு அந்த படகுல ஏறின உடனே அவன் வலையில் என்ன கிடையாது? மீன் கிடையாது. தெரிஞ்சுக்கங்க, இயேசுவால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் அனாயிண்டிங் பர்சனாய் மாறுகிறான். அப்போ அவன் வலை வீசுறான், வருதெல்லாம் மீன். அலையிலோயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன், எனக்கு இயேசு பக்கத்தில் இருக்க, நான் பக்கத்தில் போய் நின்ட்டா பவர் வந்துடுமா? ஒன்றும் வராது. ஆனால் இயேசு நினைக்கணும், இந்த பிள்ளை மத்தியில் நான் அனாயிண்டிங் கொடுக்கணும். அலையிலோயா. ஆவியானவர் வல்லமை அவன் மத்தியில் கிரியை செய்யணும்னு இயேசு நினைக்கணும். உன் வீட்டில் இன்னைக்கு செய்கிற காரியெல்லாம் வாய்க்காமல் போகலாம், ஆனால் தேவ அனாயிண்டிங் உன் வீட்டுக்குள்ளே உள்ளே வருது என்றால் விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, நீ பிடிக்கிறதெல்லாம் விசேஷ மீனாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த அனாயிண்டிங் நீ பெற்றுக்கொள்ளணும்ல, நீ செய்கிற காரியம். அப்போ அவன் வலையில் அனாயிண்டிங் இருந்ததா? அவன் உடம்புல எங்கே அனாயிண்டிங் இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். மீன் வலையை போட்டது யார்? சீமோனா, பேதுருவா, யூதாசா? அதில் கரெக்டாக இருக்கும், கரெக்டு. இப்போ பேதுரு வலைய போட்டாச்சு. இப்போ அந்த பேதுரு வலை போடும்போது இந்த அனாயிண்டிங் பேதுருக்கு எந்த இடத்துல இருந்தது கரெக்டாக சொல்லுங்க. தேவ அனாயிண்டிங் அவன் கண்ணு மேலே பட்டது. அவன் காரியம் இதுவரையும் கண் வெறுமையாக இருந்தது, இப்போ பார்க்குற இடம் பெருக்கத்தை பார்க்குறான். அலையலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அவன் போற இடம்லாம் அதுக்கப்புறமேட்டு அவன் கண்ணு முழுவதும் அவன் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சானா பெருக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அவன் கண்ணு இதுவரையும் என்ன பார்த்துருக்கொண்டிருக்கு? இன்னைக்கு உன் கண்ணு தான் உன் சரீரத்துக்கு வெளிச்சம். நம்ம கண்ணு எதை பார்க்குது? வெறுமையை பார்த்து கொண்டிருக்கு, இயலாமையை பார்த்து கொண்டிருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்து கொண்டிருக்கு, தோல்வியை பார்த்து கொண்டிருக்கு. ஆனா என் தேவனாகிய கத்தர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார், உன் கண்ணு மேல தேவ அபிஷேகம் இருக்குன்னா நீ பார்க்குற காரியம் எல்லாம் நலமா இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு திருமணமே ஆகல, உன் கண்ணு பார்த்துன்னு இருக்கு. தேவ அபிஷேகம் உன் மேல தீல இருக்குன்னா உன் பிள்ளை திருமணத்தை உன் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. மோசேக்கு அந்த கொடுப்பனை இல்லை, கானான் தேசத்தை பார்க்குற கொடுப்பனை கண்ணு இருந்துச்சு, மோசேக்கு இருந்தது. ஆனால் சில அபிஷேகம் இருக்காது, அனுபவிக்கிற அபிஷேகம். வலை கிழிகிற அளவுக்கு மீனை பிடிச்சார் யார்? பேதுரு. சாப்பிட்டார் எல்லாத்தையும். வேதத்தில் தன் ஆசீர்வாதத்தை தான் அனுபவிச்சான். அந்த அபிஷேகத்தை ஒருத்தர் பெற்றான். யார்? சாலமோன். அவன் பெருசாக கேட்கல, அவன் கேட்டது ஞானத்தை கேட்டான். ஆனா தேவன் என்ன கொடுத்தாரு? அமே நலையிலூயா. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் மகிமையை கத்தர் கொடுத்தாரு. அவன் இருக்கிறவர் 1000 வைஃபை கல்யாணம் பண்ணியிருக்கான்னா அவன் எப்படி சுகபோகத்தில் இருந்திருப்பான்? ஒரு வைஃபுக்கு மேல கல்யாணம் பண்ண முடியல. என்ன காரணம்? ஒன்னே சமாளிக்க முடியல, அவங்களுக்கு புடவை நகையை வாங்கி கொடுத்த முடியல. இது ரெண்டுலாம் வச்சவனு கோயில் கட்டணும். இப்போ 1000 இருக்கானா, அவன் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தானா 1000 குடும்பத்தை அவன் சமாளிச்சுருந்துருப்பான். நான் இப்போ 1000 பேர் கல்யாணம் பண்ண சொல்ல, நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, அது பழைய ஏற்பாடு காலம். சாலமோனுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிவு பண்ண, ஆனால் சாலமோன் கேட்ட அபிஷேகம் என்ன? ஞானம். ஒருத்தருக்கு கரெக்டாக நீதி சொல்லணும், அந்த இவ்வளோ ஜனம் இருக்குது, திடீர்னு கேள்வி கேட்டால் பதில் தெரியாது, அந்த பதில் சொல்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவர், நான் முட்டாளாக இருக்க பைத்தியக்காரனாக இருக்க எனக்கு பதில் கொடுங்கன்னு. தேவன் பார்த்தார், நான் உனக்கு கொடுக்க வச்சிருக்க அபிஷேகமே வேணாம், நீ என்ன வேற கேட்குற? சே அதையும் எடுத்துக்கோ, இதையும் தரேன். அலையிலோயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு என்ன அபிஷேகம் வேணும்? அலையிலோயா. உன் கண்ணில் அபிஷேகம் இருக்குன்னா வெறுமையாக இருக்கிறது கூட நீ பார்க்கும் பொழுது அது மலராக மாறி நிற்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன்.
உன் காலில் அபிஷேகம் இருக்குன்னா வட்டாந்தரையா இருக்கிறது, நீ மெதிக்கிறது சொந்தமாகும், அந்த இடத்துல வளர்ச்சியும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உன் சரீரத்தில் அபிஷேகம் இருக்குன்னா உன் சரீரத்தின் அபிஷேகம் விசேஷமாய் மாறும். யாருக்கு சரீரத்தில் அபிஷேகம் இருக்கு? பக்கத்தில் பேசாதீங்க, இங்கே சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லனா இந்த வாரம் சாப்பாடு வயிற்றுல போகாது. சொல்லிட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க. ஆமை நலையாவது சொல்லிடுங்க. ஆமே இப்போ சொல்லுங்க, சரீரத்தில் யாருக்கு அபிஷேகம்? லாசர். இயேசு கணக்கிலே எடுக்காதம்மா. வேதத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சரீரத்தில் அபிஷேகம் யாருக்கு இருக்கு? மரித்து போன பிள்ளை மத்தியில அவர் படுத்து எழுந்தார். ஹல்லேலூயா. அதுதான் எங்க பண்ணாரு இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனா இருக்கும் பொழுது, அவர் அதிசயத்தை செய்யும் பொழுது, மரித்து போன ஒரு பிள்ளை மத்தியில் அவர் என்ன பண்ணாரு? மேல படுத்து எழுந்திருச்சார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, உன் சரீரத்துல அபிஷேகம் இருக்குன்னா நீ தொடர இடம் எல்லாம் வல்லமையா மாறும். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அதனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ள சொல்லுங்க. இந்த அபிஷேகத்தை நான் என்ன பண்றது? அலையிலோயா. நார்மலா இருக்கிறவங்களுக்கு உன்னை தொட்டா வல்லமை தெரியாது. பிசாசின் பிடியிலையும் இல்லை, தேவ வல்லமையோடு இருக்கிறவங்களுக்கு உன்னை தொடும்போது அந்த அபிஷேகம் அவங்களுக்கு டிராவல் பண்ணுவதை உணர முடியும். அலையிலோயா. இயேசுவின் ஆடையில இருந்தது அபிஷேகம். இவங்க எல்லாம் சரீரம் அவையும் வாழ்க்கை ஒன்று ஒன்று. ஆனால் ஏசு ஆடைய தொட்ட அபிஷேகம், பார்வை பட்ட அபிஷேகம், வார்த்தை சொன்ன அபிஷேகம். விசுவாசிக்கிறாமேனு சொல்லுமே. இப்போ எதாவது அபிஷேகம் கேப் விட்டனம்மா? என்னென்ன அபிஷேகம் சொன்ன சொல்லுங்க பார்க்கல. கண்ணு, கையு, காலு, சரீரம், முடி, வார்த்தை. யாருமா அபிஷேகத்தில் வச்சிருந்தா? வார்த்தையில யார் இடத்துல அபிஷேகம் வச்சிருந்தார் கர்த்தர்? பழைய ஏற்பாடு நிறைய பேர்கிட்ட வச்சிருந்தாருமா. மோசே மட்டும் இல்லம்மா, யார் யார் தீர்க்க தரிசியா கர்த்தர் பயன்படுத்தினாரோ அவங்கவுங்க வார்த்தையில வாயை திறந்தாவே போதும், அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசி தான் தெரியுங்களா? நோவா ஒரு தீர்க்க தரிசி தான் தெரியுமா? எல்லாரும் ஒரு தீர்க்க தரிசி தான். தாவீது ஒரு தீர்க்க தரிசி தான் தெரியுமா? வாயை திறந்து எதுவும் சொன்னா நடக்கும், அந்த அபிஷேகம் இருக்கணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு கத்தர் நிறைய யாரை கத்தர் ஜெபிக்கிறான், முதல் அபிஷேகம் எங்கே வெளிப்படும்னா உன் வாயிலேருந்து, வார்த்தையிலேருந்து. ஹல்லேலூயா. இதுதான் முதல் பேசிக்கே. உன் வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தையில் அந்த அனாயிண்டிங் இருக்குன்னா அதில் ஒரு வல்லமை ஏற்படும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை யார் யார் பிரயோஜனப்படுத்துறீங்களோ வல்லமை உண்டு. உன் முடியில் அபிஷேகம் இருக்குன்னு நீ விசுவாசிக்கணும். கொட்டுதா முடி, கவலைப்படாத. ஆண்டவரே இந்த முடியை அபிஷேகப்படுத்து. நீ எதுக்கு அபிஷேகப்படுத்த சொல்லுவ? முடி கொட்டாமல் நிற்கணும்னு. இந்த முடி அபிஷேகமாக இருக்கணும். என் முடி யார் மேலே படுதோ அவங்க விடுதலை ஆகணும்னு நீ ஜெபம் பண்ணி பாருறேன். சொட்ட மண்டி அதனால ஒரு முடி பட்டாலும் அங்கே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் போகிறாங்களே இந்த அந்தோனியார் கோயிலுக்கு. அவர் யார்? அவர் கடவுளா? என்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு போதகர், பேய பிசாசை ஒட்டுகிற ஒரு போதகர். அவருக்கு இன்னைக்கு சலையை வச்சுட்டு இயேசுக்கு விரோதம் என்ன பண்றது? அவங்களுக்கு ஈக்குவலா அந்த அந்தோனியாரை போய் கும்பிடுறாங்க. அவரோட கெட்டப் என்ன? நிறைய பேர் அந்தோனியார் கோயிலுக்கு போறாங்க. அந்தோனியார் கட்டிங்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா? இங்க கட் பண்ணிட்டு, இங்க கட் பண்ணி முடி ரவுண்டா வச்சு வானன்னு சட்டி தலையில கவுத்து வச்ச மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா அவர் வல்லமை உண்டு. அல்லேலூயா. இப்போ முடி வல்லமைன்னா முடி அழகாது. நீ கண்கள் பார்க்கறது வேற, மனுஷன் வந்து உன் அழகை பார்க்க மாட்டாமா? உன்கிட்ட இருக்க திறமையை தான் பார்ப்பான். விசுவாசிக்கிறாமேனு சொல்லுமே. உன்கிட்ட இருக்க வல்லமை தான் பார்ப்பான். கோடீஸ்வரன்லாம் பாருங்க, எவனா ஸ்மார்ட்டாக இருக்கிறான்னா தொப்பையும் தொந்தையும் தான் சுற்றி நிற்பான். நிறைய பேரை பாருங்க, நிறைய கோடீஸ்வரன் எடுத்து பாருங்க. பணம் இருக்கும், சரீரத்தில் இருக்கா? இல்லை, அவன்கிட்ட இருக்க திறமை அதை வச்சு தான் எல்லாம் பார்ப்பாங்க. அல்லேலூயா. விசேஷமாக இருக்க போதகர் யாரார் சொல்லுங்க. நம்ம இப்போ டிஜே தினகரன் வந்து ஸ்டைலாக இருந்தாரா? முடியெலாம் நிறைய இருந்ததுங்களா? இல்லை ஆள் பாடி நல்லா இருந்தாரா? தலை இல்லை, நடக்க முடியல. எப்படி இருந்த வல்லமை வெளிப்படுகிற இடத்துலலாம் பாடி எப்படி இருக்காது?
விசேஷமா தெரியாது, ஆனா அவர்களுக்கிட்ட அந்த தலையிலிருந்து ஒரு அபிஷேகம் வெளிப்படும், முடியிலிருந்து ஒரு அபிஷேகம் வெளிப்படும், அப்புறம் வார்த்தையிலேருந்து ஒரு அபிஷேகம் வெளிப்படும், அவங்க பாதையிலேருந்து வெளிப்படும். அநேக தீர்க்கதரிசிகள் அநேக ஊழியக்காரர்கள் கால்களை கழுவி அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க தெரியுங்களா, அது ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அப்போ கர்த்தர் ஊழியக்காரர்கள் இது பண்ணுவாரா, உங்களையும் இது பண்ணுவாரா? பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒருவராயிருந்தார், அவர் ஒருத்தர் மத்தியில் தான் அசைவாடி கொண்டிருந்தார். புதிய ஏற்பாட்டில் தேவன் இயேசு கிறிஸ்து மற்ற பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஆவியானவர் பகிர்ந்தளிக்கப்பட்டார். விசுவாசிக்கிறாமேனு சொல்லுமே. அல்லேலூயா. ஒவ்வொரு கேட்ட கிரியைகளுக்கு ஏற்றவாறு ஆவியானவர் பகிர்ந்தளிக்கப்பட்டார். நீ விசுவாசினா தேவ மகிமை முழுசா அனுபவிக்க முடியும். விசுவாசிக்கிறாமேனு சொல்லுமே. அல்லேலூயா. இயேசுக்கு அப்புறமேட்டு சீஷர்கள் முழுமையாக அபிஷேகம் பெற்ற மனிதராக உலாவினாங்க. அல்லேலூயா. நிழல் பட்டு வியாதியஸ்தர் குணமானாங்க. விசுவாசிக்கிறாமேனு சொல்லு. எப்படி? நிழல் பட்டு. நிழல்ல ஒரு அபிஷேகம் இருக்கு என் அன்பு சகோதரி சகோதரிய. உன் காலடி மண்ணை எடுத்து சூனியம் பண்றவங்க மத்தியில தெரியும், உன் காலடி மண்ணை எடுத்து அந்த சூனியம் காரம் வாழ்க்கை போயிடும். ஏன்னா உன் காலில் அவ்வளோ அப்படி அபிஷேகம். அதை கதை சொல்றாரு, நீ நல்லா அபிஷேகம் பண்ணு, நல்லா அனாயிண்டிங் ஆகு, நல்ல ஃபயர் ஆகு. ஒருத்தனை ஒன்று தொட முடியாது. செய்வனை பண்ணுறானா அவன் உனக்கு விரோதமாக எழும்புறான்னு வச்சுக்க, அவன் உன்கிட்ட அவன் சரண்டர் ஆகிடுவான். ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பண்ணுற ஜபங்கள் எதுவும் ஏறெடுக்காதபடி, உபவாசம் ஏறெடுக்காதபடி என்ன பண்ணுறோம்? விசுவாசம் இல்லாதபடி. விசுவாசம் எதுக்குள்ளே இருக்கணும்? உனக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். ஆமேன் சொல்லுவோமே.